வெல்கம் டு தி ஷோ நாம் இப்போ பார்க்க போகிற படம் பார் ரஞ்சி டைரக்ஷனில் ஆரிய நடித்து அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆயிருக்க சார்பட்டா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சார்பட்டா இந்த படத்தோட டைட்டில் கார்டில் முகமது அலி ஃபோட்டோவை போட்டு ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் வித் அவர் ரெசிலியன்ஸ்னு போடுறாங்க இந்த மாதிரி டைட்டில் கார்டில் முகமது அலி ஃபோட்டோ போட்ட உடனே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொடுமையாக முகமுடி படத்தில் மிஸ்கின் பண்ணியிருப்பாரு டைட்டில் கார்ட்லேயே ப்ரூஸ்லி படத்தை போட்டு இப்படம் ப்ரூஸ்லிக்கு சமர்ப்பணம் போட்டிருப்பாரு ஆனால் அந்த படத்துக்கும் ப்ரூஸ்லிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது கராத்தேன்ற பேரில் இப்போ இருக்க காலத்தில் என்னென்ன காமெடி பண்ணுறாங்களோ அதையெல்லாம் உண்மையான கராத்தனை நினச்சி ஒரு மொக்க படத்தை எடுத்து கொடுவம் பார்த்துனாங்க அதே மாதிரி முகமது அலி பேருக்கு களங்கம் ஏற்படுத்திருவாங்க நினச்சி இந்த படத்தை பார்த்தா உண்மையிலேயே முகமது அலி இந்த படத்தை நிச்சயமா நிச்சயமாக இருப்பாரு அந்த அளவுக்கு ரொம்பவும் தரமான படம் தான் சார்பட்டா நிச்சயம் அவருடைய ஆத்மா இந்த படத்தை பார்த்தா ரொம்பவும் சந்தோஷப்படும் படத்தோட டைட்டில் மட்டும் முகமது அலியை காட்டல என் காட்டிலே முகமது அலி எம்ஜிஆர் கூட இருக்கிற மாதிரி நிறைய போட்டோ காட்டுறாங்க முகமது அலியை வெறும் ஃபோட்டோவில் மட்டும் காட்டல அவர் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் பாக்ஸில் யூஸ் பண்ணாரு முகமது அலி படம் மாதிரி மூன் வாக் அவருடைய ஸ்டைலிஷான ஸ்லோ மோஷனோட அமேசிங் ஸ்பீடான அவர் என்னென்ன யூஸ் பண்ணாரோ அந்த மொத்த டெக்னிக்ஸையும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வெறும் படமாக மட்டும் எடுத்துக்க தேவையில்ல பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இல்லைனா எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் நிச்சயமாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் இந்த படத்தில் பாக்ஸிங்காக இவங்க கொடுக்குற ட்ரெய்னிங் ஃபிட்னஸ் டெக்னிக்லாம் இந்த படத்தில் என்ன காமிச்சிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே ஒரு பெஸ்ட் பாக்ஸர் ஆகிடலாம் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு டீப்பாக ஒரு பாக்ஸிங் பற்றின படம் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்ததே கிடையாது ஏற்கனவே பூலோகம் இறுதி சுற்றுன்னு பாக்ஸிங் சம்மந்தமாக ஒரு சில படங்கள் வந்திருந்தாலும் சார்பட்டா பரம்பரை படம் தான் இனி தமிழ் சினிமாவில் வந்த மிகச்சிறந்த பாக்சிங் படம்ன்ற பேரை என்றைக்கும் நிலைச்சி வச்சிருக்கோம் ஏன்னா இந்த படத்தோட டீம் இந்த பாக்ஸிங்காக ரிசர்ச் பண்ண ஒர்க்கை ஒரு பிஹெச்டி டிசிசாக சப்மிட் பண்ணியிருந்தா டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஈஸியாக டாக்டரேட் பட்டம் வாங்கியிருப்பாங்க அளவுக்கு கடினமான உழைப்பை இந்த படத்தில் கொட்டியிருக்காங்க இந்த படத்துல டியூரேஷன் நூற்றி எழுபத்தஞ்சி நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் படம் ஓடுது சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தவனே முடிவு பண்ணியிருப்பாங்க என்னடா படம் இவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்குது படம் ஜவ் மாதிரி இழுன்னு இழுத்து அறுத்துருப்பாங்களான்ற எண்ணம் பல பேருக்கு வந்தது ஆனால் படம் முடியும்போது எல்லோருக்கும் என்ன தோணுதுன்னா நல்ல வேலை இந்த படத்தை கிறிஸ்பாக கொடுக்குறேன் சிம்பிளாக சொல்கிறேன்ட்டு எடிட்டிங்கில் குதிரை கொல்லாமல் விட்டதுக்கே பாரஞ்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு முக்கியமான காரணம் அமேசான் பிரைம் நிச்சயமாக இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு படத்தை எடிட் பண்ணியிருப்பாங்க பத்தாத்துக்கு சென்சார் டீம்லேயே கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கட்டு போட்டுருக்கலாம் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் தேட்டர் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் இந்த படம் எல்லாரும் இவ்வளோ ராவாக பார்க்குறோன்னா அதுக்கு காரணம் ஓடிடி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இப்போ பல லாங்குவேஜில் டப்புனு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் மற்ற மொழியில் பார்க்குற மக்களுக்கு இந்த படம் என்னவோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கலாம் ஆனால் இந்த படம் மனசளவில் மிகவும் நெருக்கமான படமாக இருக்குமானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான் ஆனால் நம்மளோட தமிழ் மக்களுக்கு இது நம் வாழ்க்கையோட வரலாற்றோடு கலந்த ஒரு மிகச்சிறந்த படமாக நம்ம மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான படமாக தோணுது அதற்கு காரணம் இந்த படம் துவங்கப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ சிஎமாக இருந்தது கருணாநிதி எம்ஜிஆர் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு ஏடிஎமிக்க தோங்குறாரு இந்திரா காந்தி அப்போ ப்ரைம் மினிஸ்டர் எமர்ஜென்சியை போடுறாங்க படம் ஃபுல்லாகவே எம்ஜிஆர் ஃபேன்ஸ் கருணாநிதி கட்சி தொண்டர்கள்னு படம் ஒரு பக்கம் போனாலும் அந்த காலகட்டத்தில் தமிழக அரசியல் எப்படி இருந்தது அதே மாதிரி பாக்ஸிங் மேட்ச்லையும் ஆரியோட டீம்லாம் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் ஆப்போனன்ட் டீம்லாம் ஏடிஎம் கேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் அவங்களோட காஸ்ட்யூம்ல இருந்து டிசைன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான டீடெய்லிங்கான சீன் தான் தியேட்டர்ல வரும்போது வராது சென்சர்ல தூக்கியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த படம் நெடிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கான காலகட்டத்தில் நடந்த சென்னையில் நடத்தப்பட்ட குத்து சண்டையை மையம் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்த மாதிரியான ஒரு படமா இருக்கு அப்படியே அப்பட்டமா கொஞ்சம் கூட யதார்த்தத்தை பிசுறாம அந்த காலகட்டத்துக்கே நம்மளுக்கு கொண்டு போய் விட்டாரு ப ரஞ்சித் அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட படங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ வந்துருக்கு அந்த படங்கள்ல இருந்து இந்த படம் எந்த விதத்தில் வேறுபடுதுன்னா இது நம் சென்னையோட வரலாறு சும்மா நானும் பாக்ஸிங் கற்றுக்கிறேன் நானும் கரையத்தை கற்றுக்கிறேன்ட்டு ஒரு ப்ராப்பர் டீடைலிங் இல்லாமல் நிறைய படங்கள் எடுத்து வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு அமேசான் ப்ரைமில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்க தூஃபான் படத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நல்லா உடம்பை ஏற்றி வச்சு படம் ஃபுல்லாக போஸ்ட் கொடுப்பாங்களே தவிர்த்து படத்தில் ஒன்றும் இருக்காது ஆனால் சார்பாட்ட படத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலத்தால் அழியாதது உதாரணத்துக்கு எந்த ஒரு பாக்ஸிங் படத்துலையும் படத்தில் வர ஃபீமேல் கேரக்டர் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது இந்த படத்தில் ஆரியோட ஒய்ஃபு ஆரியோட அம்மாலாம் அவங்களுக்குன்னு வெறும் ஒரு நாலு சீன் கிடைச்சாலும் அந்த சீனில் அவங்க ஸ்கோர் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் ஆரியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்க துஷரா விஜயன் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் கேட்கும்போது படம் பார்க்குற அத்தனை கணவன் மார்களும் மனசுக்குள்ளே சிரிப்பாங்க படத்துடைய ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் ஆரியாவுக்கு ஜோடியாக நினச்சோம் ஆனால் படம் முடியும் போது ஆர்யாவுக்கு சரியான ஜோடி தான் இவங்கன்னு எல்லார் மனசுலையும் பதிகிறாங்க இந்த அளவுக்கு இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசில் பற்றியிருந்தோம் அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துடைய வசனம் அந்த வசனம் அவ்வளோ இருக்குன்னா எதார்த்தத்தை கொஞ்சம் கூட மிஞ்சாத வசனம் அது இருக்குது உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளையும் பொண்ணும் எப்படி பேசிப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணு ஃபஸ்ட் நைட்டில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சம் படம் வந்திருக்கும் ஆனால் இந்த படத்தில் அதே சீனை காட்டுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் ஃபஸ்ட் நைட்டில் வைக்கப்பட்டு பொண்ணுங்களாம் உக்காந்துக்கிட்டு தலை குனிஞ்சுலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பாஞ்சிட்டு ஒரு வேலையை பண்ணியிருப்பாரு ஃபஸ்ட் நைட்டில் ஆரியோட ஒய்ஃப் செம்ம குத்து குத்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க இந்த படத்துடைய காட்சி அமைப்பே இப்படி தான் இருக்கும் எந்த நேரத்தில் என்ன டயலாக் வரும் என்ன பேசுவாங்க கோவம் வந்து எப்படி இருப்பாங்க சந்தோஷம் வந்தால் எப்படி இருப்பாங்க அழுதாக என்ன பேசுவாங்க அடி வாங்கும்போது எப்படி மன்னிப்பு கேட்பாங்க தோத்தவன் எப்படி பேசுவான் ஜெயிச்சவன் எப்படி பேசுவான் அப்படின்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த பல படங்களோட ரெஃபரன்ஸாக இருக்காது அது எல்லாமே இயக்குனோட தன் மைண்டில் இல்லை அந்த மாதிரிலாம் இந்த கேரக்டர் பேசாது இதுதான் பேசும் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக கிளீஷாவாக இல்லாமல் க்ளியராக எடுத்து வச்சுருக்காரு படம் ஃபுல்லாகவே சரி வாங்க இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம் சென்னையில் நார்த் மெட்ராஸ்லாம் அந்த காலகட்டத்தில் குத்து சண்டை ரொம்ப ஃபேமஸ் அப்போ சென்னையில் நிறைய டீம் இருந்தது அதில் ஒரு டீம் தான் சார்பட்டா பரம்பரை இன்னொரு டீம் இடியாப்பா பரம்பரை சார்பட்டா பரம்பரையோட மாஸ்டர் தான் பசுபதி அவருடைய நிறைய ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஆரியா இவங்களுடைய ஆப்போனன்ட் டீம் தான் இடியாப்பா பரம்பரை பல வருஷங்களாக இடியாப்பா பரம்பரை தான் மெயின் கேமில் வின் பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து தோத்துட்டே வருது சார்பாட்ட பரம்பரை யாராலையுமே இடியாப்ப பரம்பரை இருக்க மெயின் மெயின்லீடை வின் பண்ணவே முடியல சார்பாட்ட பரம்பரையோட மாஸ்டர் எத்தனை பேர் ட்ரைனிங் கொடுத்தாலும் எல்லோரும் தான் போகிறாங்க அதனால் அந்த டீமோட கடைசி ஸ்டூடெண்ட்டாக இருக்க ஆரியா நான் களத்தில் இறங்கி அந்த இடியப்ப பரம்பரையை ஜெயிக்கிறேன்னு சொல்கிறாரு இதனால பல பேர் சிரிக்கிறாங்க மாஸ்டரும் முதல்ல நம்பல கடைசியிலோட கடின உழைப்பின் மூலம் எப்படி இடியாப்ப பரம்பரையை ஜெயிச்சு சார்பேட்டை பரம்பரையுடைய பேரை நிலைத்து நிற்க தான் இந்த படத்துடைய மீதி கதை கதையாக கேட்கும்போது இது ஒரு சாதாரண கதையாக தான் இருக்கும் எல்லா பாக்ஸிங் உண்டான டெம்ப்ளேட் சரி தான் இது ஆனால் இந்த கதைக்குள்ளே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆரியோட அப்பா அம்மா அவரையோட ஒய்ஃப் மாதிரி சார்பாட்ட பரம்பரையோட மாஸ்டர் அவருடைய பையன் அவருடைய ஃபேமிலி அப்புறம் அவரு ட்ரைனிங் கொடுக்குற பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸு இதே மாதிரி ஆப்போனன்ட் டீம்ல அது ஒரு பெரிய கேங்க் இருக்குது அவங்களோட ஃபேமிலி அவங்களோட ஹிஸ்ட்ரின்னு இந்த படம் ஃபுல்லாக வர ஒவ்வொரு கேரக்டர் முன்னாடி ஒரு வரலாறு சொல்கிறாங்க அதனால் இந்த படம் ரொம்ப இன்டென்ஸாக போகுது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாக்ஸிங் படம் ஜென்ரலாக ஒரு பாக்ஸிங் படம்னா படம் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டை வச்சு படத்தை முடிச்சுடுவாங்க ஆனால் சார்பட்ட பரம்பரை அப்படி கிடையாது படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஃபைட்டு இருக்குது ஒவ்வொரு ஃபைட்லையும் யார் ஜெயிக்க போகிறாங்க எப்படி அடிக்க போகிறாங்கன்ற எண்ணம் படம் பார்க்குற நம்ம எல்லாருமே பற்றிக்குது அதுவும் குறிப்பாக கிளைமேக் ஃபைட்டை விட விட ஒரு ஃபைட்டை காட்டுறாங்க அதை படமாக்கப்பட்ட விதமும் ஆரியாவோட ஆப்போனன்ட் அவரை டான்சிங் ரோஸ்ன்ற கேரக்டர் பண்ணுற அட்ராசிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படத்துடைய ஆரம்பத்தில் அந்த டான்சிங் ரோஸ்ன்ற கேரக்டர் ரொம்ப சாதாரணமாக தான் காட்டுறாங்க ஆனால் இந்த படம் முடியும் போது இந்த படத்தோடய மெயின் விலை நம்ம மனசில் பதிகிறதோ இல்லையோ அந்த டான்ஸிங் ரோஸ் நம்ம மனசில் ரொம்ப பதிஞ்சு போகிறாரு அந்த அளவுக்கு அவர் ரிங்ல பண்ணுற டான்ஸும் ஃபுட் ஒர்க்கும் எல்லாரையும் ரசிக்க வச்சிருச்சு சார்பாட்டா படமும் தூஃபான் படமும் அமேசான் பிரைமில் ரிலீஸாக இருக்குது இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகிற முன்னாடி இந்த படத்தோட ட்ரெயிலரை பார்த்து நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் மாறி மாறி கமெண்ட்டுகளை திட்டிக்கிட்டாங்க ஷார்பேட்டாவாக தூஃபானா யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலான்னு வடக்கன்ஸ்க்கும் நமக்கும் இன்டெரக்டாக ஒரு கோல்டு வரையும் நடந்துகிட்ருக்கு தூபான் படத்தை நான் பார்த்துட்டேன் படம் ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த படத்தை ரிவ்யூ போகலான்னு பார்த்தேன் என்ன அந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசினதுக்கப்புறம் சார்பட்டா படமும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ரெண்டு படமும் நல்லா இருந்ததுன்னு சொல்கிற மாதிரி ஆடுன்றதுக்காக முதல்ல சார்பாட்டா படம் வரட்டும் இதை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி தான் அந்த படத்துக்கு ரிவ்யூ போடல விரிவில் அந்த படத்தை பற்றி ரிவ்யூ போடுறேன் ஆனால் ஒரிஜினல் ரிசல்ட் என்னென்னா சார்பட்டா படம் தங்கல் படம் மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு தூஃபான் படம் சல்மானுக்கு நடித்த சுல்தான் மாதிரி படம் ஓகே தான் இருந்தாலும் அரைச்சமாவே அரைச்சி வச்சுருக்காங்க இந்த படத்தில் முதல்ல சூர்யா வச்சு தான் கதை எழுதணும்னு சொன்னார் ரஞ்சித் இந்த படத்தில் கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு வருஷம் நடிக்கிறதுக்கு பதில் வேறு ஏதாவது படத்துக்கு போனால் ரெண்டு மூணு படத்தில் நடிக்கலான்ட்டு சூர்யா ஒதுங்கிட்டாரு ஆர்யாவுக்கு நல்ல நேரம் ரெண்டு மூணு மொக்க படத்தில் நடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தார்னா இந்த படம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நின்று பேசும் இனி இந்த படம் பல அவார்டுகளை குவிக்கும் இந்த படத்தை பிரித்து பிரித்து டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது ப்ரோஜனமே இல்லாத தேவையில்லாத சீன் சொல்கிற மாதிரி படத்தில் ஒன்றுமே இல்லை செகண்ட் ஹாஃபில் ஆரியா குடிச்சிட்டு சாராயம் காசு மாதிரியான ஒரு ட்ராகான ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது ஆனால் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த மாதிரியான சீன்ஸ் வச்சால் படம் கிளைமேக்ஸ் வரும்போது நல்லாயிருக்கும் அதை தெரிஞ்சு தான் பார் ரஞ்சித் வச்சிருக்காரு மிஸ்டேக்ஸ்னு சொல்லப்போனால் இந்த படத்தில் என்ன மிஸ்டேக்னால் வில்லன் ரிங்கில் சண்டை போடும்போது ஹீரோட கையை லாக் பண்ணி ஆஃப் அடிப்பார் ஆக்சுவலாக இது ஃபவுலடி படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஃபவுல் ஆஃப் பண்ணணும்னு நிறைய தடவை பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏமாற்றி அந்த காலத்தில் சண்டை போடுவாங்கன்னு சொல்ல வரா ரஞ்சித் இல்லைனா அது தெரியாமல் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல அது ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த படத்தில் இருக்குது என்னமோ படம் பார்த்து முடிச்ச எல்லா யங்ஸ்டருக்கும் ஒரே விஷயம் தான் தோணும் எல்லோரும் காட் பிடிச்சி இனி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தோட லென்த்து தான் இந்த படத்தோட உயிரே இவ்வளோ லென்த்து இருக்குது தான் இந்த படம் எல்லாருமே இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட இன்டெவல்க்கு அப்புறம் ஆரியா தன்னுடைய பாக்சிங் ட்ராக்லேருந்து வெளியே வந்து குடிச்சி உடம்பு கெடுத்துட்டு கொஞ்சம் ரவுடியாக மாறிறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் பாக்ஸிங் வரதுக்காக திரும்பவும் ட்ரைனிங் எடுக்க போறாரு ஆனால் மாஸ்டர் பசுபதி ஆரியாவாக சேர்த்துக்க மாட்டாரு டீமுக்குள்ளே அதுக்கப்புறம் ஆர்யாவுக்கு பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்க ஒரு புதுசாக ஒரு மாஸ்டர் வராரு அவர் தான் பிடி தாத்தா இந்த படத்தை எவ்வளோ அத்தன்டிக்காக உண்மையாக எடுத்திருக்காங்கன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது அது எப்படி சொல்கிறேன்னா நிஜமான பாக்ஸிங் மாஸ்டரான கஜபதியை வச்சே அந்த பிடி தத்தா கேரக்டர் எடுத்திருக்காங்க கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு கால் மர ட்ரைனிங் ஆரியாவுக்கு அவர் கொடுக்குறாரு படக்கோட்ட எம்ஜிஆர் மாதிரி கடலில் வச்சு பல வித்தைகளை தராரு ஆர்யாவுக்கு பிடி தத்தாவோட போர்ஷன் தான் கிளைமேக்ஸில் ஹீரோவுக்கு ஒரு மோட்டிவேஷன் என்ன அவர் பேசுகிற டயலாக்லாம் அவருடைய சொந்த குரலில் இல்லை இருந்தாலும் டயலாக்ல இருக்க உண்மையாலையும் அவர் சொல்லித்தர பாக்ஸிங் டெக்னிகாலையும் எல்லார மனசுலையும் பதிஞ்சு போறாரு பிடி தத்தா இந்த படத்தோட ரிசல்ட் என்னத்தையும் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஃபென்டாஸ்டிக் படம் மாஸ்டர் பீஸ்ன்னு என்ன பொறுத்தவரைக்கும் ரஞ்சித் இதுக்கு முன்னாடி எடுத்த பெஸ்ட்டு படம் இதுனா அது மெட்ராஸ்னு சொல்லலாம் சார்பட்ட படம் அதை விட ஒரு பில்லியண்டான ஒர்க் தமிழ் சினிமாவையே மிகவும் பெருமை சேர்க்குற படம் இது அதனால அந்த ரஞ்சித்தோட த பெஸ்ட் ஒன் எதுனா அது சார்பட்ட பரம்பரை தான் இப்போதைக்கு இந்த படத்தை ரொம்ப இண்டப்தான் பார்த்தீங்கன்னா கட்சி ஜாதி ஏழை பணக்காரன்ற எல்லா மேட்டரும் இன்டெரக்டாக வச்சிருக்காரு தான் ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை இந்த படத்தில் வச்சதில் கொஞ்சமும் தப்பு இல்லை ஏன்னா அதெல்லாம் நடந்த உண்மையே பல வருஷமா இந்த பாக்ஸிங் கதையை செதுக்கியிருக்காரு பா ரஞ்சித் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் பல மாதமாக பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்து தான் நடிச்சிருக்காங்க மேலும் சென்னையில் இருக்க உண்மையான பல பாக்ஸ்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த சார்பட்டா படத்துடைய மேக்கிங்கு எங்கேயாச்சும் ஒரு சின்ன பார்ட்டாச்சும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்கன்றது இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி பல மடங்கு உழைப்பு மிக்க படம் மீண்டும் தமிழ் சினிமாவில் காண்பது என்பது மிகவும் அரிதே பா ரஞ்சித்தோட படனாலே ஜாதிய அரசியல் பத்திலாம் டைரக்டாவே பேசுவார்னு அவர் மேல ஒரு சாயம் இருக்கு குறிப்பா அவருடைய படங்களில் வர ஹீரோ எல்லாருமே பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க எப்பவுமே அவருடைய இனத்தை உயர்த்தி பேசுவார் மற்ற ஜாதியை குத்தி காட்டுவார்னு ஒரு கெட்ட பேர் அவருக்கு இருக்கு ஆனா இந்த சார்பட்ட படத்துல இந்த மாதிரிலாம் அவரை குறை சொல்லவே முடியாது ஹீரோ சண்டை போட்டு ஜெயிக்கிறான் நியாயமா தான் நடந்துக்கிறான் யாரையும் உயர்த்தவும் இல்லை தாழ்த்தியும் பேசல இதுக்கு முன்னாடி ரஞ்சித்தோட படத்துல ஆமாண்டா நான் அப்படிதான் இருப்பேன் திருப்பி தான் அடிப்பேன்டான்னு வார்த்தையெல்லாம் யாரையும் தாக்கல வெறும் டயலாக பேசி இந்த படத்தில் மற்றவங்கள வெறுப்பேத்தல இந்த படத்தில் அது மாதிரி எதுவுமே பேசலை பேசாமல் சண்டையில் அடித்து எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஹீரோவை ஜெயிக்க வச்சு காட்டியிருக்காரு இந்த மாதிரி சண்டை போட்டால் இது போன்ற வெற்றியை யாராலுமே தவிர்க்கவும் முடியாது தடுக்கவும் முடியாதுன்னு நேரடியாக வார்த்தையாக சொல்லாமல் இன்டெரக்டாக விஷ்வலாக காட்டிருக்காரு ஸோ அதனால் இந்த படம் ஒரு ஜாதி படம் இது ஒரு ஜாதி அரசியல் பேசுதுன்னு இப்போ யாராலையும் சொல்ல முடியாது மாதிரி படங்கள் பார் அஞ்சு திடீர் எடுத்தால் இனி அவர் யாரும் குறை சொல்லியும் பேச முடியாது இந்த படத்துடைய மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பல பேர் அவரை பாராட்டி தள்ளுறாங்க நல்ல மியூசிக்னு ஆனால் இந்த படம் ஃபுல்லாக மெயினாக வர ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் க்வின்ட்டின் டேலண்ட்டிய டைரக்ட் பண்ண ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸான த ஹேட் ஃபுல் ஹெயிட் அப்படின்ற படத்துலேருந்து வர மியூசிக்கை படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காரு கென்னியோ மோரிக்கோ ஒன்று உலகத்திலே மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் அந்த படத்தில் மியூசிக் பண்ணதுக்காக ஆஸ்காரோட கூட வாங்கினார் அந்த படத்துடைய டைட்டில் ட்ராக்கான ரெட் ராக்ன்ற மியூசிக்கை தான் இந்த சார்பட்ட படத்தில் வர பாக்ஸிங் சீன் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாரு அந்த மியூசிக்கை கொஞ்சம் லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்து தான் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கும் அந்த மியூசிக் எடுத்துகிட்டு நல்லாவே செட் ஆகுது இருந்தாலும் என்னால் அவரை மனசார பாராட்ட முடியலை த ஹேட்ஃபுல் எயிட் படத்துக்காக இனியோ மோரிக்கான் பெஸ்ட் பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஸ்கோருக்காக ஆஸ்கார் அவார்டையும் கோல்டன் குளோப் அவார்டையும் வாங்கினாரு அந்த படத்துடைய மியூசிக் ட்ராக்கை தான் தூக்கி இந்த படத்துக்கு போட்டிருக்காரு சந்தோஷ் நாராயணன் ரஞ்சித்துடைய நார்த் மட்ராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய ஓவிய கல்லூரி அவருடைய வரைபடம் அவர் மனசில் நினைச்ச செட் டிசைன்லாம் கண்ணில் பார்க்குறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண் கலங்கிடுவாங்க அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு திரும்ப பார்த்த எண்ணம் நிச்சயம் வந்துடும் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலானா இந்த படத்துக்கெல்லாம் நூறு மார்க் கொடுக்காம வேறு எந்த படத்துக்கு கொடுப்போம் தாராளமாக இந்த படத்துக்கு நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் சூப்பர் படம்னு சொல்லாமல் விட மாட்டீங்க அடுத்த படத்தில் சந்திப்போம் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்காக பண்ணணும்டா ஆனால் நம்ம பண்ணுறது நாலு பேருக்கு புரியப்படா அது தெரியப்படாது